மதுரையில் பொதிகை விரைவு ரயில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்க கேட்கலாம். மணிகண்ட பிரபு, மேலும் ஒருவர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் யார் அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகி இருக்கா? மேலும் எதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவங்களை கைது செஞ்சாங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்க சொல்லுங்க. பிரியதர்ஷினி, மதுரை ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து செங்கோட்டைக்கு சென்ற ரயிலில் இருந்து கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் மதிப்புடைய 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடந்த 1ஆம் தேதி ரயில்வே அதிகாரிகள் மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்கில் ரயிலில் போதைப் பொருளை கடத்தி வந்த சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த பில்லமன் பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். அவரிடம் அதிகாரிகள் தொடர்ச்சியாக பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் சென்னை கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய தனது வீட்டில் மேலும் 6 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து மத்திய வருவாய் பிரிவு புலனாய்வு அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு நேரே சென்று அங்கு இருக்கக்கூடிய உறவினர்களிடம் விசாரித்த போது அங்கு போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. ஆனால் வீட்டிற்கு அருகில் இருந்த குப்பை தொட்டியில் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விசாரணை என்பது தற்போது மேலும் விரிவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் பிரகாஷினுடைய மனைவி மோனிஷா ஷீலாவை அதிகாரிகள், மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். நேற்று இரவு அவரை விமானம் மூலமாக மதுரைக்கு அழைத்து வந்து இங்கு இருக்கக்கூடிய ரகசிய இடத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரணை செய்திருக்கின்றனர். அந்த விசாரணையில் அவர் சில முக்கியமான வாக்குமூலங்களை கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய கணவர் இந்த போதைப் பொருளை வந்து மதுக்கடையில் இருக்கக்கூடிய ஒருவர் மூலமாக இந்த விஷயம் தெரிய வந்து அவர் இதில் ஒரு டெலிவரி பாயாகத்தான் இருந்தார். அதாவது அவருக்கு முன்பின் தெரியாத தொலைபேசி எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பை ஏற்று அந்த அழைப்பிலிருந்து சொல்லக்கூடிய நபர் சொல்லும் செயல்களை மட்டுமே செய்தார் என்கிற ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இதுபோன்று தென் மாவட்டங்களுக்கு ரயிலில் சென்று பில்லமன் பிரகாஷ் குறிப்பிடக்கூடிய இடத்தில், அதாவது அவருக்கு வரக்கூடிய போன் காலில் குறிப்பிட்ட இடத்தில் இந்த பேக்கை வைத்துவிட்டு வரும்படி அந்த தகவல் சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தென் மாவட்டங்களுக்கு இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை அவர் ஒரு டெலிவரி பாயாக இருந்து வைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை அவர் அதிகாரிகளிடம் குறிப்பிட்ட போது மேலும் இந்த போன் காலில் இருந்து அவருக்கு போன் செய்யக்கூடிய நபர் யார் என்கிற விசாரணை என்பது தற்போது மிக வேகமாக நடந்து வருகிறது. இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சகத்தினுடைய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு இயக்குநரகமும் தலையிட இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது மோனிஷா ஷீலாவை மதுரை மகாத்மா காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய அந்த போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்வதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் பில்லமன் பிரகாஷுக்கு கூட நெருங்கிய நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களின் விவரங்களையும் அவரது மனைவி மத்திய வருவாய் பிரிவுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலும் இந்த விசாரணை மேலும் விரிவடைய இருக்கிறது. குறிப்பாகவே சில நாட்களாகவே போதைப் பொருள் விவகாரம் என்பது பெரிய அளவில் உருவெடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விசாரணை என்பது இன்னும் தீவிரமாக நடைபெற இருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் இப்ப மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை இன்னும் தொடருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.